துள்ளாத மனம் துள்ளும் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். அந்த கதையை வந்து எழில் டைரக்டர் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து பார்த்திபனோட உதவியாளராக இருந்து இப்போ ராஜ்கிரண் நடித்த மாணிக்கம்ன்ற படத்தில் கோ டைரக்டராக இருந்து தனியாக வந்து படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன எழில் எங்கே என்ன பண்ணுறேன் இல்லை சார் நான் வந்து போராடி பார்த்துட்டேன் நல்லா படம் பண்ண முடியல நான் கிளம்புறோன்னா அந்த கதையை சொல்லணுன்னே முழு கதையும் கேட்ட வடிவேலு பிரமாதமாக இருக்குது அப்பா இதை போய் ஏன்பா வேணான்னு சொல்கிறாங்கன்னு அந்த நேரம் வந்து அவருக்கு எழிலுக்கு ஒரு தாட் தோண்டியிருக்கு. சார் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்களா நான் வச்சு பண்ணேன். எந்த காமெடியினை வச்சு அவர் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாரோ இன்னொரு காமெடியன் தான் அந்த கதைக்கு வந்து வேறொரு இடத்துல சேர்க்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கு வந்து வையாபுரி தான். நாகார்ஜுனா கிளைமேக்ஸ் காட்சி நடிக்க மாட்டேன்றாரு, அதை மாற்றணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அது என்னையா மாற்றணுன்றாரு, அவர் அடம்பிடிக்கிறார் சார். உடனே யூர் ஃப்ளைட் பிடிச்சிக்கிட்டு ஆர்ஜி சௌத்ரி அந்த முதல் காட்சி பார்க்குறாரு அந்த படம். குறிப்பாக அந்த கலெக்டர் ஓடி வர அந்த காட்சிக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் எழுந்து கை தட்டுறாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் விஜய் போனால் அப்படி ஒரு மாசு இருக்குது, ஒரு வீடியோ கூட அதில் இருக்குது. வந்து விஜய் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வருவார். தளபதி விஜய்க்கு வந்து ஆர்பி சௌத்ரி சார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், அது என்ன சார் காரணம்? இல்லை அது வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூவனுக்காகன்னு ஒரு பிளாக் பஸ்டர் கடத்தையே வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தது அவர் தான். அதை தாண்டி வந்து துள்ளாத மனம் துள்ளமாகட்டும், லவ் டுடே ஆகட்டும், ஜில்லாவாகட்டும், இதெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு தனி அடையாளத்தை கொடுத்த படம். குறிப்பாக வந்து துள்ளாத மனம் துள்ளும் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். அந்த கதையை வந்து எழில் டைரக்டர் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து பார்த்திபனோட உதவியாளராக இருந்து இப்போ ராஜ்கிரண் நடித்த மாணிக்கம்ன்ற படத்தில் கோ டைரக்டராக இருந்து தனியாக வந்து படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி ஏறாத கம்பெனி கிடையாது வந்து எழில் வந்து போய் கதை சொல்லாத இது கிடையாது. முதல்ல அப்போலாம் வந்து முழு கதையும் கேட்காமல் ஆன்லைன் மட்டும் சொல்லுங்கன்னுவாங்க. இன்றைக்கும் கேட்பாங்க சார், ஒரு கண்ணு தெரியாத ஒரு கதாநாயகி ஒருத்தனுடைய குரலை வச்சு காதலிக்கிறா அவ்வளோதான் அப்படின்னு, யோ என்னையா எப்படி வந்து கதையை சொல்கிற நீ அப்படின்ட்டு திரும்பவும் லைட்டாக கதை கேட்கும்போது சார்லி சாப்ளின் நடித்த சிட்டி லைட்ஸ்ன்ற படத்தோடைய சாயல் இருக்குது, நீ அந்த படத்தை உல்டா பண்ணின்னு வந்துட்டியான்னு சொல்லி அவரை வந்து பல இடங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்து திரும்ப நம்ம நாகப்பட்டினத்துக்கே போயிடலாம், இங்கே போராட முடியாது, நம்மளால் படம் பண்ண முடியாதுன்னு கிளம்புற நேரத்தில் வடிவேலு அப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு வராரு. வடிவேலும் எழிலும் ஒரு இடத்துல வந்து சாலிகிராமத்தில் மீட் பண்ணி பேசிக்கிறப்போ என்ன எழில் எங்கே என்ன பண்ணுறேன் இல்லை சார் நான் வந்து போராடி பார்த்துட்டேன் நல்லா படம் பண்ண முடியல நான் கிளம்புறோன்னா அந்த கதையை சொல்லணுன்னே முழு கதையும் கேட்ட வடிவேலு பிரமாதமாக இருக்குது அப்பா இதை போய் ஏன்பா வேணான்னு சொல்கிறாங்கன்னு அந்த நேரம் வந்து அவருக்கு எழிலுக்கு ஒரு தாட் தோண்டியிருக்கு. சார் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்களா நான் வச்சு பண்ணேன் ஏங்க என்ன? அப்போ வந்து வடிவேல் வந்து ஒரு ஓரளவுக்கு அப்போ தான் வராரு, அந்த புகழோட உச்சிக்கு வராரு. அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு, என்னை வச்சுலாம் படம் தயாரிப்பாங்களான்னு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு போய் கதையெல்லாம் முழுசாக சொல்லி முடித்தோடனே, சரி யாருப்பா ஹீரோவா நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு இந்த இவர் தாங்க அப்படின்னு வடிவேலு காமிச்சா ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினா தான் எழிலே சொல்லியிருக்காரு. எந்த காமெடியினை வச்சு அவர் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாரோ இன்னொரு காமெடியன் தான் அந்த கதைக்கு வந்து வேறொரு இடத்துல சேர்க்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கு வந்து வையாபுரி தான். வையாபுரி அந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சௌத்ரி சார் வந்து எல்லாருக்கிட்டே எப்படி பேசுவார் என்ன ஏதி அப்படின்னு, அப்போ என்ன வையாபுரி அப்படின்னு பேசியிருக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏது அப்படின்னா, சார் எழில்னு ஒரு டைரக்டர் சார் பிரமாதமான கதை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்காப்புல சார், சரியா நாளைக்கு வர சொல்லியா நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு அடிச்சு பிடிச்சின்னு ஓடி வந்து, சார் நாளைக்கு சௌத்ரி சார் வந்து வர சொல்லிட்டார் நீங்கள் போய் கதை சொல்லுங்கன்னொன்னே இவர் போய் முழு கதையும் சொல்கிறார். கதை சொல்லி முடித்தவொடனே அவர் பிடிச்சி போகுது, சரி நாளைக்கு போயிட்டு விஜய் சார் வீட்டில் போய் கதை சொல்லு அப்படின்னா விஜய் கால்ஷீட்டப்பா அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எழிலுக்கு வந்து பயங்கரமான இன்பம் அதிர்ச்சி. சார் மறுபடியும் நீ போய் சொல்லியா நான் சொல்லிடுறேன்ட்டு, இப்போ விஜய் ஆண்டனி இருக்கிற அந்த வீடு தான் பழைய விஜயோட வீடு சாலிகிராமத்தில் இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில், அங்கே போனோடனே அங்கே விஜய்கிட்ட கதை சொல்லிட்டு வராரு. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆகுது, சௌத்ரியை கூப்பிட்டு ஏன்னா என் கதை சொன்ன ஒன்றுமே சொல்லணும்னா சார் ஒன்றுமே ஒரு தகவலும் சொல்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, சரி காரில் ஏறு அப்படின்னு சொல்லி ஏறி திரும்ப வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ எஸ்ஐசி இருக்கார், வாங்க சார் நீங்களே வந்துட்டீங்களான்னு சொல்லி தம்பிக்கிட்ட ஒரு கதை வந்து சொல்லிட்டு போனார். தம்பியும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாருன்னு விஜய் இறங்கி வந்தவுடனே, என்ன விஜய் கதை சார் கதை பிடிச்சிருக்கு எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குதுன்னா, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கிறது ஒரு டைரக்டர் இருக்காருன்னு ஒவ்வொரு டவுட்ஸாக கேட்க கேட்க வந்து எழில் அதுக்கான விளக்கம் சொன்னோடனே, ஓகே சார் நான் படத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த படம் வந்து துள்ளாத மனம் துள்ளும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகணுன்னு இந்த படம் முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஷோ பார்க்குறப்பவே நிறைய பேர் முடிவு பண்ணுறாங்க, ஏன்னா சூப்பர் குட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. முன்னெல்லாம் வந்து மீடியேட்டர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பார்த்தியும் அந்த வேலையே கிடையாது,
ஒரு படம்னா அது கரெக்டாக இருக்கும்னு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இந்த படத்திற்கு வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய போட்டி நடக்குது ரைட்ஸ் வாங்குறது. கடைசியில் நாகார்ஜுனா அந்த ரைட்ஸ் அந்த படத்தில் நான் நடிக்கிறேன்றாரு. இதே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்குது. படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் ஹைதராபாத்லேருந்து சௌத்ரிக்கு வருது, வந்து சார் இது மாதிரி வந்து நாகார்ஜுனா கிளைமேக்ஸ் காட்சி நடிக்க மாட்டேன்றாரு, அதை மாற்றணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அது என்னையா மாற்றணுன்றாரு, அவர் அடம் பிடிக்கிறார் சார். உடனே இவர் ஃப்ளைட் பிடிச்சிக்கிட்டு அங்கே போனவுடனே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து ஒரு கலெக்டரு, அவங்க வந்து குட்டி பாட்டு பாடுறதை கேட்டு வெளியே ஓடி வருவாங்க. அது நாகார்ஜுனா என்னன்றாரு, சார் ஒரு கலெக்டர் ரோட்டுக்கு வரத தெலுங்கு ஆடின்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. தெலுங்கு ஆடின்ஸ் தமிழ் ஆடின்ஸ் எல்லாம் ஒரே ரசனை உள்ளது தான், ஒரே உணர்வு உள்ளவர்கள் தான், ஒரே சென்டிமெண்ட் உள்ளவங்க தான், நீ நடின்றாரு கொஞ்சம் தயங்குறாரு. சப்போஸ் அந்த தெலுங்கு ஆடின்ஸ் ஏற்றுக்கலைன்னா நான் இப்போ பேசிக்கிற சம்பளத்தை விட 10 மடங்கு உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அவருக்கே ஜெர்க்காகி சரின்னு வேண்டாம் வெறுப்பாக தான் நடிக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. திருப்பதி தாண்டி நகரி மாதிரி அங்கே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டவுனில் ஆரஞ்சு சௌத்ரி அந்த முதல் காட்சி பார்க்குறாரு. அந்த படம் குறிப்பாக அந்த கலெக்டர் ஓடி வர அந்த காட்சிக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் எழுந்து கைத்தட்டுறாங்க. கைத்தட்டினோடனே அப்போ தான் அவருக்கே தெரிய வருது நாகார்ஜுனாவுக்கு, இவர் வந்து உண்மையிலே கதை தேர்வில் ரசனையில் ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்லி, பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லி, ஒரு ஆள் உயர பிரம்மாண்டமான ஒரு ரோஜா மாலையை வந்து ஆர்டர் பண்ணி இங்கே சௌத்ரிக்கு போட்டது. அது எல்லாம் விஜய் கவனிச்சிருந்து தன்னுடைய சினிமா கேரியருக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் வந்து அர்பி சௌத்ரி. அதனால தான் உங்கள் 100வது படம் நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு. அது விரைவில் நிறைவேற்றப் போகிறார். இப்போ மற்ற செலிபிரிட்டிலாம் விட மக்கள் வந்து விஜயை வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடுறாங்க, அதுக்கு என்ன சார் முக்கியமான ரீசன்? இல்லை அது மாஸ் ஹீரோக்கள் எப்போவுமே வந்து ஒரு மாஸில் இருக்கிறவங்களாம் யார் வந்து விடுவாங்க, எல்லா மாஸ் ஹீரோக்களையும் அப்படி தானே கொண்டாடிக்கிட்டு வராங்க. அதுதான் காரணம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ இருக்கும்போது இன்றைக்கி வந்து விஜய்க்கான கால் ஷீட்டுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவாஜி ப்ரொடக்ஷனில் பிரபு கூட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்காரு, தம்பி எனக்கு ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்னு. அதை தாண்டி கார்பரேட் நிறுவனங்கள் வந்து விஜய்க்கு படம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ் தான், ஏன்னா 10 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஹீரோ, அதெல்லாம் காரணம் வந்து. சரி, இப்போ வந்து விஜய் வந்து அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, அவரை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பட் விஜய் வந்து ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார் சார்? அதுக்கான இப்போ வந்து அவர் விஜய் ரசிகர் மன்றத்தை தாண்டி அது மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. அதுக்கான நிர்வாகிகள், அதற்கான கூட்டம், அதை தாண்டி வந்து அவர் வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து விஜய்க்கு நான் சொல்கிறது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சாலிகிராமத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து க்யூவில் நிற்பாங்க. அதை தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து விஜயை பார்க்குறதுக்கே வந்து அப்படி ஒரு கொண்டாட்டம் ஆகிடுச்சு. குறிப்பாக நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் விஜய் போனால் அப்படி ஒரு மாஸ் இருக்குது. ஒரு வீடியோ கூட அதில் இருக்குது. வந்து விஜய் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வருவார், பின்னாடி ஒரு பைக்கில் ஒரு 50 பேர் வந்து விஜய் சட்டான் விஜய் சட்டான்னு தடுத்துக்கிட்டு வருவாங்க வந்து. இப்போ அதர் ஸ்டேட்லேயே அப்படி இருக்கும் பொழுது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் கண்ணாடியை தட்டுறான் அந்த பனையூர் மீட்டிங்கில், ஒருத்தர் கையை விடுறான், அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அந்த பனையூர் மீட்டிங்லேயே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு மன்றத்துலேருந்து ஒரு மக்கள் இயக்கத்துலேருந்து ஒரு 20 பேர் 10 பேர் வரணும்னு சொல்லாமலே ஒரு 50-60 பேர் வந்து அந்த மரத்து மேலாம் ஏறி நின்றுலாம் பார்த்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதெல்லாம் அப்புறம் கண்டுச்சு இது பண்ணுது. விஜய்க்கான ஃபேன்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. அதை வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து வெறும் விசிலடிச்ச குஞ்சிகளாக மட்டும் இல்லாமல் எதிர்கால அரசியலில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புலாம் கொடுக்குன்ற அளவுக்கு வந்து விஜய் மாறியிருக்காரு. அவங்களுக்கு தயாராக இருக்காங்க. ஓகே சார், உங்கள் நேரத்தின் நன்றி. வணக்கம்.